2019 ஆண்டுக்கு பிறகு நேரடி ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் 17/9/2021 கூடியது. இந்த 45வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வருவது பற்றி ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு நிதியமைச்சர் கலந்து கொள்ளவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் ஜிஎஸ்டியின் பல்வேறு அம்சங்கள் குறித்து பேசப்பட்டன. முக்கியமாக பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வருவது பற்றி ஆலோசிக்கப்பட்டது. ஆனால் ஜிஎஸ்டி வரம்புக்குள் பெட்ரோல் டீசலை கொண்டு வர பல மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்தன. குறிப்பாக உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, கேரளம், மேற்கு வங்கம் ஆகியவை பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வந்தால் மாநில வருவாய் கடுமையாக பாதிக்கப்படும், அதனால் இதனை எங்களால் ஏற்க முடியாது என்று எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இது குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்டபோது எத்தனையோ முடிவுகளை மாநிலங்கள் எதிர்த்தும் நடைமுறைப்படுத்திய மத்திய அரசு பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டியின் கீழ் கொண்டு வரும் முடிவை ஏன் துணிந்து எடுக்க முடியவில்லை, ஏன் இதனை நடைமுறைப்படுத்த முடியாமல் தயங்குகிறார் மோடி என்று கேள்வி எழுப்பினார்கள். பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டியின் கீழ் கொண்டு வருவதில் மோடி நல்ல முடிவை எடுப்பாரா?